गुड मॉर्निंग स्टूडेंट्स वहुप एट्ट तमिल पर्वं ओन्று इयल इरंडु ईडिल्ला इयर्क्कै இந்த ஈடில்லா இயற்கையில் முதல் பாடமாக அமைந்தது செய்யுள் பகுதி. செய்யுள் பகுதி ஓடை. சரியா, இந்த ஓடை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த செய்யுளை இயற்றியவர் வாணிதாசன் ஆவார். தொடுவானம் என்னும் நூலில் அமைந்துள்ள ஒரு பாடல் உங்களுக்கு மனப்பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் மனப்பாட பாட்டாகும். இதை நீங்கள் மனப்பாடம் மனப்பாடமாக படித்து எழுதி பார்க்கவும். இப்பொழுது இந்த பாடலின் ஆசிரியர் வாணிதாசனை பற்றி பார்ப்போம். வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுகிறார். இவருடைய இயற்பெயர், அதாவது பெற்றோர் வைத்த பெயர், அரங்கசாமி என்கிற எக்கிராசலு ஆகும். இவர் பாரதிதாசனின் மாணவர் ஆவார். தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வல்லவர். இவருக்கு வேறு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கிறது என்று பார்த்தால், கவிஞர் வேறு, பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர். பிரெஞ்சு அரசு இவர் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. வாணிதாசன் எழுதிய சில நூல்கள் எதுவெல்லாம் என்று பார்த்தால், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகியவை இவரின் சில படைப்புகள் ஆகும். சரி மாணவர்களே, இப்பொழுது செய்யுள் பகுதியை பற்றி பார்ப்போம். இதை வந்து ராகத்துடன் படித்து காட்டுகிறேன். நீங்களும் பாராமல் படித்து தெரிந்து கொள்ளவும். இப்பொழுது இந்த பாடலை படித்து காட்டுகிறேன். ஓடை ஆட உள்ளம் தோண்டுதே, கல்லில் உருண்டு உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதோ இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறோரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி, குளிந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீளுழப்பை கொடையை காட்டி, செஞ்சல் மாதர் வள்ளல் பாட்டின் சீருக்கேற்ப உழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெழுந்து பாயும். இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பற்றி பார்ப்போம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெழுந்து பாயும். அதாவது ஒரு நீரோடையின் அற்புதமான காட்சியை பற்றி படம் பிடித்து காட்டுகிறார் இப்பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். சரியா, நீரோடையில் விளையாட என் உள்ளம் விளைகிறது, ஆசை கொள்கிறது. அந்த ஓடை தண்ணீர் எப்படி வருகிறது என்றால், கல்லில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் பாய்கிறது என்று முதல் இரண்டு அடிக்கு விளக்கம் கூறுகிறார் ஆசிரியர். அது அதற்கப்புறம் மற்ற நான்கு வரியை பார்ப்போம். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதோ இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறோடி. அந்த இந்த வரிசைக்கு என்ன மீனிங் என்றால், அதாவது அந்த நீரோடையானது ஓடி வரக்கூடிய அந்த சலசலை என்னும் ஓசை அது எப்படி இருக்கிறது என்றால், இசை போன்று காதுக்கு இனிமையாக இருக்கின்றது. இப்பொழுது நம்ம அருவி விழும் சத்தத்தை கேட்டிருப்போம், சரிதானே? குற்றாலத்துக்காக போயிருந்தா அந்த அருவி விழும் சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். அருவி விழும் போது ஒரு விதமான ஓசை எழும், அதை வந்து என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதை போன்று கடலுக்கு சென்றால் கடலின் அலை ஓசையும் நாம் என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போன்று தோன்றும். அது போன்று நீரோடை ஓடி வருகின்ற போது எழுகின்ற ஓசை இனிமையாக இருக்கும். இந்த ஓசையை
கற்றுக்கொண்ட இந்த ஓடையானது எந்த இசைப்பள்ளியில் சென்று இந்த இனிமையான இசையை கற்றுக்கொண்டது என்று ஆசிரியர் வியந்து பாடுகிறார். இப்படி இதன் அழகுகளை வர்ணித்து என்ன செய்யறாரு கூறுகிறார். சரியா, இதன் அழகுகளை ஏட்டில் எழுதி இந்த மாதிரி ஏடு போதோ இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறோரடி அப்படிங்கிற வரிசைக்கு என்ன மீனிங்னா, இந்த அழகுகளை வந்து ஏட்டில் எழுதி தாள் இருக்கா பேப்பர்ல எழுதி வர்ணித்து சொல்ல முடியாது, இதனை எதனுடனும் ஈடு செய்ய முடியாது என்று இதன் ஆசிரியர் வாணிதாசன் கூறுகிறார். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, நஞ்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. இந்த நான்கு வரிசைக்கும் மீனிங்க சொல்றேன். நன்சை என்றால் நீர்வளம் அதிகம் உள்ள இடம். சரியா, இங்கு வந்து நல்ல புல்லு எல்லாமே நெல்லு காய்கறிகள் எல்லாமே விளையும். புன்சை என்றால் நீர்வளம் குறைந்த இடம், நிறைய தண்ணி அங்கே இருக்காது, அங்கே இருக்காது, அதுதான் புன்சை இடம். சரி, நன்சை நிலத்துக்கும் புன்சை நிலத்துக்கும் உணவை ஊட்டி, உணவு என்றால் இந்த இடத்தில் வந்து நீர், இந்த நீரானது அந்த இடங்களில் சென்று பாய்ந்து நாட்டு மக்களின் வறுமையை போக்கிறது. நாட்டு மக்களின் வறுமை எப்படி இந்த நீர் போக்கும் என்றால், வயல்ல இந்த நீர் காஞ்சனா அங்க என்ன செய்யும், நெல் விளையும். சரியா, அந்த நெல் விளைந்தால் விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகும், இது நாட்டு மக்களுக்கு பசியை போக்கிறது, வறுமையை போக்கிறது. அதன் அந்த வயல் வரப்புகளை எல்லாம் கொஞ்சி குறவிக்கொண்டு அதன் இந்த ஓடை நீர் என்ன செய்து செல்கிறது, அங்கு இருக்கக்கூடிய புல்களுக்கும் இன்பத்தை தருகிறது இந்த ஓடை நீர் என்று இதன் ஆசிரியர் வர்ணித்து கூறுகிறார். இப்ப கடைசி பத்தியை பத்தி பார்ப்போம். நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீரு கேற்ப முளவை மீட்டும். இந்த பத்திக்கையே என்ன மீனிங்னா, அதாவது மனதில் ஈரம் இல்லாதவர்களின் அன்பு, அவர்கள் எல்லாம் நிறைய செல்வம் இருந்தாலும் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவர்கள். சரியா, ஆனா மனசுல ஈரம் இல்ல, இரக்கம், ஈரம்னா இரக்கம், இரக்கம் இல்லாதவர்னா தன் மனதில் நிறைய செல்வம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வறுமையில் வாழ்னாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இல்லாதவர்கள் எல்லாம் இந்த ஓடை நீரை பார்த்து வெட்கம் கொள்கிறார்கள், நாணம் கொள்கிறார்கள் என்று இதன் ஆசிரியர் கூறுகிறார். ஏனென்றால் இந்த நீரானது தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல், அந்த நீரை தான் மட்டும் அப்படி என்ன செய்யல, வைத்துக் கொள்ளல, பல நிலங்களுக்கும் சென்று பயனுள்ள வகையில் இது அமைகிறதே என்று இந்த ஓடை நீரை பார்த்து வெட்கம் கொள்ளும்படியாக அமைகிறதா. சரி, அப்புறம் வந்து மாதர் என்றால் பெண்கள், வள்ளைப்பாட்டு என்றால் நெல் குத்தும் போது, அதாவது உரலிலே நெல்லை இட்டு உலக்கையால் குத்தும் போது அந்த அலுப்பு தெரியாமல், அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்க பாடக்கூடிய பாட்டின் பெயர் தான் வள்ளைப்பாட்டு. அந்த வள்ளைப்பாட்டை பாடும் போது அந்த பாடலுக்கு இசை அமைப்பது போல இந்த ஓடை நீரின் ஒலிகள் இருந்தன, மிக அற்புதமாக இருந்தது என ஓடை நீரின் அற்புத காட்சியை இந்த ஆசிரியர் வாணிதாசன் சிறப்பித்து கூறுகிறார். சரியா மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்போ இதனுடைய மதிப்பீடு பற்றி பார்ப்போம். மதிப்பீடு பேஜ் நம்பர் 26. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பயிலுதல். 4 விடை கொடுத்துருக்காங்க, சரியான விடை பயிலுதல். செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஆவண்ண ஓடை. நன்சே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈனா நன்மை கூட்டல் செய். 4. நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈயன்னா நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆவண்ணா சீருக்கேற்ப. 6. ஓடை கூட்டல் ஆட என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆவண்ணா ஓடை ஆட. வினா விடை பாருங்க, குரு வினாவில 1. ஓடை எவ்வாறு ஓடுவதாய் வாணிதாசன் கூறுகிறார். கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் ஓடுகிறது, சலசல என்னும் ஒலி எழுப்பியபடி ஓடை ஓடுகிறது. கேள்வி 2. ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஊமையாய் வாணிதாசன் கூறுகிறார். சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல் ஓடை ஒலி எழுப்புகிறது என்று வாணிதாசன் கூறுகிறார். சிறுவினா பாருங்க, ஓடையின் பயன்களாய் வாணிதாசன் கூறுவன யாவை, இது பாயிண்ட் போட்டு எழுதிக்கணுங்க. சரியப்பா, 1. நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது,
இரண்டு அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையறாது ஓடி தன் உழைப்பை கொடையாய் தருகிறது. சிந்தனை வினா, மூன்று சிந்தனை வினா. வள்ளைப்பாட்டு என்பது நெல் குற்றும் பொழுது பாடப்படும் பாடலாகும். இதுபோல் வேறு எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன? நடவு பாடல், ஏற்ற பாடல், விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடல், கும்மி பாடல், இது என்னென்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நடவு பாடல்னா நாட்டு நடவின் போது நாட்டுப்புற பெண்களால் பாடப்படும் பாடல், சரியா? ஏற்ற பாடல் அப்படின்னா வயலுக்கு நீர் இறைக்கின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல். விளையாட்டு பாடல், சிறுவர்கள் விளையாடும் பொழுது பாடப்படும் பாடல். தாலாட்டு பாடல், குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் பாடல். கும்மி பாடல், முளைப்பாரியை சுற்றி பெண்கள் வட்டமாய் நின்று கும்மி கொட்டும் போது பாடப்படும் பாடல். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.